2020-2021 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் மாநிலங்களுக்கு இடையே நிதி பங்கீட்டில் தமிழ்நாட்டின் பங்கு 4.020% இருந்தது. அது 4.189% சிறிதளவு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்றீங்க. 4.023% 4.189 அந்த கொஞ்சம் உயர்ந்ததை அந்த அக்கடி ரிலாக்ஸ் பண்ணீங்க, சிறிதளவு உயர்ந்ததுன்னு நீங்கள் பக்கம் 119 சொல்லியிருக்கீங்க. இது ஏதோ மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு உயர்ந்தது போன்று ஒரு பிம்பத்தை நிதியமைச்சர் அவர்கள் காட்ட முயற்கிறார். இந்த பங்கு 4.96% இருந்தது எங்கள் 13வது நிதிக்குழுவில் இருந்து 4.96% இருந்து கடந்த 14வது நிதிக்குழுவில் 4.023% கணிசமாக குறைந்தது. இது 2015-2016 நிதிநிலை அறிக்கை பக்கம் 13 ஆக 4.96% இருந்தது, 4.02% குறைந்து தற்பொழுது 4.18% சிறிது உயர்ந்திருக்கிறது. முன்னர் இருந்த 4.9% ஒப்பிடும்போது இந்த 4.18% என்பது குறைவானதுதான். 2013-14 பொதுப்பணித்துறைக்கு 1860 கோடி ரூபாய் ஒதுக்கிறீங்க. செலவு எவ்வளோ தெரியுமா? 782 கோடி. ஒப்படைப்பு எவ்வளோ தெரியுமா? 42 கோடி பேக். 2014-15 2006 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கீங்க. செலவு எவ்வளோ தெரியுமா? 977 கோடி, 43% தான். 2015-16 1976 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. செலவு 1187 கோடி, 61%. 16-17 1675 கோடி, செலவு 641 கோடி. 2017-18 2071 கோடி, 1730 கோடி தான் செலவாயிருக்கு. நீங்கள் ஒதுக்குறது மட்டும் இல்லை, இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறேன்னு கேட்டால் 37 டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கிறேன்னு போட்டிருக்காங்க. 13-14 2000 கோடி ஒதுக்குறீங்க ஃபைனான்ஸுக்கு. 2000 கோடியும் அப்படியே திருப்பி வந்துடுச்சு, 100%. 14-15 2000 கோடி, 100% சரண்டர். 2015-16 1980 2000 கோடி செலவு, 99% தான் தெரியும். 16-17 1970 கோடி தான் இருக்கு, 97%. 2000 கோடி 17-18 இதுக்கு ஃபைனான்ஸுக்கு அந்த 2000 கோடி திருப்பி வந்துடுச்சு. 2011-12 அதுக்கு முதல் கட்டமாக 93 கோடி ஒதுக்குனீங்க. 2012-13 பக்கம் 13 50 கோடி ஒதுக்கிறீங்க. 2013-14 189 கோடி ரூபாய் ஒதுக்கிறீங்க. அந்த 181 ரூபான்றது அந்த பேரேஜ் கட்டுறதுக்கு நினைக்கிறேன், அது நான் இருக்கும்போது 180 கட்டினது. அது அது காவேரி ப்ளஸ் தாமிரபரணி இரண்டுக்கும் சேர்த்து பண்ணிங்க. 14-15 120 கோடி காவேரி ப்ளஸ் தாமிரபரணி. 15-16 253 கோடி காவேரி தாமிரபரணி. 16-17 எந்த நிதியும் கிடையாது. 17-18 குண்டாறு எதுவும் கிடையாது, நிதி கிடையாது. 18-19 நிதி கிடையாது. 19-20 நிதி கிடையாது. 20-21 700 கோடி. அப்போ நான் கேட்குறேன், என்ன தெரியும், பணமே கொடுக்கலை, இவ்வளோ நாள் ஒதுக்கிற பணம் என்னாச்சு? மாண்பு முதலமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது எல்லா அரசியலும் கடைபிடிக்க வருது.
ஒரு சாலையின் எடுத்துக்கொண்டால் ஒரு சாலை எடுக்கிறோம், அதில் அகலப்படுத்த வேண்டும், அதற்கு நிலம் எடுக்க வேண்டும். நிலம் எடுக்கின்ற பொழுது நீதிமன்றம் சென்று விடுகிறார்கள், அப்பொழுது அது காலதாமம் ஆகின்றது. அதே போல் நீங்கள் கூட இந்த பொதுப்பணித்துறை திட்டத்திலே குறிப்பிட்டீர்கள், ஒரே ஆண்டில் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நீ ஆதனூர் குமாரமங்கலம் எனக்கு தடுப்பணி அறிவிக்கப்படுகின்றது, தண்ணி வந்தவுடனே அதை நிறுத்திடுறோம், மீண்டும் தண்ணி நின்ற பிறகுதான் அந்த பணியை செய்கிறோம். முக்கொம்பில் கூட இன்றைக்கு தடுப்பணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சோம், ஆனால் ஒரு ஆரம்பித்து ரெண்டே மாதத்தில் காவிரி தண்ணி வந்துட்டுது, அதை வேலையை நிறுத்திக்கிட்டாங்க, மீண்டும் இப்போ தான் அந்த பணி துவங்கப்படுகிறது. இப்படி பலவேறு சிரமங்கள் இருக்கின்ற காரணத்தினால தான் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த பணி நிறைவு செய்ய முடியவில்லை. இதே போல் தான் சாலையும், அதுமாதிரி பொதுப்பணித்துறையும் அப்படி தான். நீங்களும் பொதுத்துணைத்துறையில் அமைச்சராக இருந்தீங்க, குறிப்பிட்ட காலத்தில் நிறைவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லா வழியிலும் அதில் தடையில்லாமல் இருந்தால் அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த பணி நிறைவு செய்யப்படும் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளோம். அதே போல் குறிப்பிட்ட ஆண்டுகளிலே அந்த நிதி ஒதுக்கீடு செலவு செய்யப்படும் என்பதையும் தங்கள் வாயிலாக மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அது அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு ஆண்டு ஆகிவிட்டது. அந்த பணி எல்லாம் வேகமாக துரிதமாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணி நிறைவு செய்து அந்த பயன்பாட்டுக்கு வரும் என்பதை தங்கள் வாயிலாக என்னுடைய எதிர்க்கு நீங்கள் உங்கள் காலத்திலே கேட்டுகிட்டு இருந்தாங்க. எந்த காலத்திலும் நிறைவேறாத திட்டத்தை, பல ஆண்டு காலமாக நிலுவையில் இருந்த திட்டத்தை பல ஆண்டு காலமாக இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் வைத்த விவசாயிகள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட அரசு, ஒரே அரசு, அம்மாவுடைய அரசு, அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு ஒப்பந்தம் விடப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, விரைவாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் என்பதை பல ஆண்டு காலமாக அமைச்சராக இருந்தார். என்னென்ன காலத்திற்காக என்னென்ன குறைபாடு இருக்கிறது, அதில் நிதி எந்த காரணத்துக்கு செலவு செய்ய முடியாது என்பதையெல்லாம் நன்கு தெரியும். ஆகவே அந்த இடத்துல இருந்து பேசுகின்ற காரணத்தினால் இந்த குறையை சொல்லிக்கொண்டு ஏற்பட்டு நான் கருதுகிறேன். அத்திகாடு கோபிநாதிட்டம் இதெல்லாம் வரவேற்கிறோம். நானே சுப்பராயன் திருப்பூர் எம்எல்ஏ இருக்கும்போது நடந்தே பல ஊர்களுக்கு போய் ஏரிகளுக்கு தண்ணி கொண்டு போக முடியுமா, எந்தெந்த ஏரி கொண்டு போக முடியும், பைப்பில் கொண்டு போக முடியுமா, கனாலில் கொண்டு போக முடியுமான்னு எல்லா ஏரியாவும் நான் கிராம கிராமமாக சுற்றி பார்த்தேன் நான். அதனால் எனக்கு தெரியாதனால வரவேற்கிறோம். ஆனால் பணத்தை ஒதுக்குறது மாதிரி காமிக்கிறீங்க தவிர, இவ்வளோ பணத்தை ஒதுக்கிறதுக்கு முன்னால் 1000 கோடி ஒதுக்குறீங்களா, இப்போ 2000 கோடி வேலை நடக்க வேண்டியான்னு கேட்குறேன். மாண்பு பேரத்தலைவரே, நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு திட்டத்திற்கு நிதி ஒதுக்கிடும், ஆனால் நிலம் எடுக்கின்ற பிரச்சனை இருக்கின்றது. உடனடியாக போய் ஒருவருடைய நிலத்தை எடுத்து விட முடியாது, அப்படியே நிலத்தை ஆர்ஜியம் செய்கின்ற போல் நீதிமன்றத்துக்கு போயிடுறாங்க. ஆக அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை, அந்த நிதியை முழுமையாக செலவு செய்ய முடியவில்லை. அது முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த அளவுக்கு நிலம் எடுப்பது பிரச்சனை என்று அனைவருக்குமே தெரியும். ஒருவருடைய நிலத்தை எடுப்பது, அது போல தாமரமணி கருமணியார் கூட உங்கள் காலத்தில் விட்டீங்க, இன்ன வரைக்கும் நிலம் எடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக நிலம் எடுத்து இப்போ 4வது திட்டத்திற்கு அந்த பணி துவங்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆகவே நிலம் எடுப்பது ஒரு சவாலாக இருக்கின்றது. நிதி ஒதுக்கீடு செய்தால் கூட அந்த குறிப்பிட்ட காலத்திலே நிறைவேற்ற முடியாத காரணம் இந்த நில எடுப்பு பிரச்சனை தான். இப்பொழுதுதான் குண்டார் திட்டத்தில் கூட நிலம் எடுக்கின்ற பிரச்சனை இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுக்கின்றது. நிலம் ஆர்ஜி செய்வதெல்லாம் காலமாகிறது. அதற்குண்டான நிதியை ஒதுக்கினால் கூட அந்த குறிப்பிட்ட காலத்தில் நிலம் ஆர்ஜி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால அந்த நிதி செலவழிக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துக்கிறேன். இந்த தீயணைப்பு துறையின்னு ரொம்ப முக்கியமானது. பேரிடர் காலத்தில் அவங்க தான் ரொம்ப பட்டாங்க, மாடி கட்டடங்கள்லாம் வந்துச்சு, இப்போ எல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறீங்க, நான் வரவேற்கிறேன். 2019-2020 அந்த அறிக்கையில் 403 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கீங்க. இதில் அறிக்கையில் பார்த்தா 405 கோடி ரூபா தான் ஒதுக்கிறீங்க. ஒரு 2 கோடி தான் அதிகமாக இருக்கீங்க. எல்லாம் எந்த இதுக்கும் செலவு பண்ணுறீங்க, இது கொஞ்சம் சேர்த்து ஒதுக்கியிருக்கலாம். 3. ரெண்டாவது, ஒரே திட்டத்தை ரெண்டு தரம் சொல்கிறீங்க, அது எப்படி எனக்கு புரியல. இப்போது ராமநாதபுரத்துக்கு குடி தண்ணீர் ஆக்கிறதுக்கும் 2015-16 அந்த திட்டத்தை சொல்லியிருக்கீங்க. அதே திட்டத்தை மறுபடியும் இதில் 51 பக்கத்தில் அதையே சொல்லியிருக்கீங்க. ஆகையினால அது ஒன்று பிரச்சனை. 3வது, இந்த மாமல்லபுரத்தில் இப்போது 250 கோடி ரூபாயில் அந்த மாமல்லபுரத்தில் செலவு செய்து தரத்தை உயர்படுத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு அக்வாரியம் அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது காணும். 1620 கோடி ரூபாய் செலவில் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து உபலியாபுரம் வரையில் உள்ள 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு 200 கோடி ரூபாயில் செலவில் உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் தெரிவிச்சிருங்க. வெல்கம், வரவேற்கிறேன். அதில் மாறுபட்டுக்கிறது. ஆனால் ஏற்கனவே கலைஞரால் துவக்கப்பட்டு அங்காங்கு நின்று கொண்டிருக்கிறதே அந்த மதுரை வாயில் துறைமுகத்தை ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது? மாண்பு பேரத்திலே, மதுரை வாயில் பொறுத்தவரைக்கும் மத்திய அரசுடைய திட்டம், மாநில அரசுடைய திட்டம் இல்லை.
அந்த நேர்பாடை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இருந்த காரணத்தினாலே அந்த திட்டம் நின்று போயிருந்தது. அந்த திட்டம் விரைவில் துவங்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசு வலியுறுத்துகின்றது. உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய ஆட்சி காலத்திலே அந்த நீர்வழிப்பாதை தடைபடுகின்ற வாதத்திலே அந்த நீர்வழிப்பாதையிலே பில்லர் அமைத்த காரணத்தினாலே வெள்ள காலத்திலே அது பாதிப்பு உண்டாகிவிடும் என்ற கருதியின் காரணத்தினால அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற திட்டத்தை கைவிடப்படவில்லை. திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று தான் அப்பொழுது மாற்றப்பட்டது. இப்பொழுது அதெல்லாம் சரி செய்யப்பட்டு மத்திய அரசுடைய பரிசில் இருக்கின்றது. அவர்கள் மேலும் அந்த நீளத்தை நீட்ட வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நிலுவையில் இருக்கிறது ஒழிய மற்றொன்றுமில்லை. மற்றொன்று சொன்னார்கள், கோவை விமான நிலையத்திலிருந்து உப்புளிப்பளை வரை அந்த பாலம் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நான் ஏற்கனவே சொல்றேன், நிலம் எடுக்கின்ற பிரச்சனை. ஏனென்றால் உங்களுடைய காலத்திலே கூட போரூரில் நீங்கள் வந்து நிலமே எடுக்காமல் பாலத்தை அறிவிச்சிங்க, அடிக்கல் நாட்டிட்டு போயிட்டீங்க. நில உரிமையாளர்கள்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. 4 ஆண்டுகள் கழித்து தான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கி பிறகு அந்த திட்டத்தை நிறைவேற்றுறது. அதே போல தான் எந்த திட்டத்தை வந்தாலும் முதற்கட்ட பணி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த பணியை எடுத்தால் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்றலாம். நீங்கள் சொன்ன போல் ஒரு நிதி ஒதுக்கீடு செஞ்சோன்னா அந்த நிதி ஒதுக்கீடு முழுமையாக செலவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இந்த கோயம்புத்தூர் உள்ள உயர்மட்ட பாலம் இன்றைக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு நிலமெல்லாம் கையகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு விரைவாக அந்த பணி துவங்கப்படும் என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு தெரிவித்துள்ளோம். இதனால தான் நிலம் எடுப்பு பணியிலே அங்கே இருந்த காரணத்தினால தான் எடுக்க முடியல என்பதை தங்கள் வாயிலாக எதிர்க்கட்சி துணைத் தெரிவித்துள்ளோம். வேளாண்மை மண்டலம் அறிவிக்க போகிறீங்கோ அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது? நான் அதை பற்றி நாங்கள்லாம் வரவேற்கிறோம், அங்கே தப்பாக சொல்லலை. ஆனால் அதுக்கு முன்னே மண்டலத்தில் அவங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். இப்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்கணும்? நாம சாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெக்கமெண்டேஷன் 3000 கூண்டால் கொடுக்கணும் இருக்கார். சத்தீஸ்கர்லேயே 2550 ரூபா பர் குவிண்டால் கொடுக்குறான் சத்தீஸ்கர், எங்கேயோ கிடக்கிறது. கேரளாவில் 2500 பர் குவிண்டால், டெல்லியில் 2667 ரூபாய் கொடுக்குறார். ஆந்திராவில் நேற்று வந்தார் ரெட்டி, ஜெயமோகன் ரெட்டி, அவர் பார்த்தார் ஏக்கருக்கு 10000 பாயா எப்படின்னா பண்ணிக்கிட்டார். ஆக இவ்வளவும் சத்தீஸ்கர் 2550, கேரளா 2500, டெல்லி 2667, ஆந்திரா 10000, தமிழ்நாடு 1870 பார்க்கமிட்டால். இதை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னீங்கன்னா, நீங்கள் மண்டலம் அறிவிக்கிறத விட இதை செய்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய வகையாக இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்கள், மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத்தலைவர் அவர்கள், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை வந்து ஏற்றுக் கொடுக்க வேண்டும், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூடுதலாக இருக்கிறது என்ற கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை தற்பொழுது அவர் சொன்ன ரேட் வந்து 1905 ரூபாய் ஒரு குவிண்டால். தற்பொழுதைய கொள்முதல் செய்கிற விலை 1905 என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 1850 சொன்னார், 1905, உங்களுடைய காலத்தில் 2011 1060 ரூபாயாக இருந்த, 2011 1060 ரூபாயாக இருந்த கொள்முதல் விலை இன்றைக்கு 1905 தமிழகத்தில் இருக்கிறது என்பதனை மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பொறுத்தவரை அது மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடியது. நம்மை பொறுத்தவரை நாம் கூடுதலாக அவர்களுக்கு 70 ரூபாய் 50 ரூபாய் என்கிற சப்போர்ட் ப்ரைஸை கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆண்டும். இந்த ஆண்டு நாம் இதுவரை 817160 மெட்ரிக் டன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறோம். அதில் விவசாயிகள் வந்து 147000 விவசாயிகள் பயனை பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 1545 கோடி ரூபாய் பணம் விவசாயிகளுக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு இதுவரை இல்லாத அளவில் 32000 மெட்ரிக் டன் நெல் தான் கொள்முதல் செய்யப்பட்டு வந்தது ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக. இன்றைக்கு 45000 50000 மெட்ரிக் டன் ஒரு நாளைக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு மட்டும் 100 கோடி ரூபாய் அவர்களுக்கு பணம் விவசாயிகளுடைய கணக்கில் வரவைக்கப்படுகிறது. 24 மணி நேரத்தில் விவசாயிகளுக்கு பணம் வழங்கப்படுகிறது என்பதனையும் எதிர்க்கட்சி துணைத்தலைவர்களுக்கு மாண்புமிகு பேரவைத்தலைவர் தெரிவித்துக் கொள்கிறேன்.